ஹாய் எவ்ரிவான், நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் ஒரு ஆள் வந்துட்டு பைலட் ஆகணும் வேண்டாம் விமானி ஆகணும் என்று சொன்னால் என்ன விஷயங்கள் செய்யணும், எங்கே படிக்கணும், என்னென்ன தகமைகள் அதுக்காக எங்களுக்கு தேவைப்படுத்தப்படுதுன்ற விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹவு டு பிகம் அ பைலட், அதாவது பைலட் ஆகிறது எப்படி அப்படின்றது. இந்த பைலட்ன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்னத்தில் இந்த மொண்டசரி பிள்ளைகிட்டு நாங்கள் போய் கேட்டால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் நீங்கள் என்ன விருப்பம் சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பார்த்தா டாக்டர் ஆகணும் பண்ணுவாங்க, லோயர் ஆகணும் பண்ணுவாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியர், அடுத்த இந்த அந்த அந்த விஷயங்களுக்குள்ளே சேர்ந்து இன்னொரு விஷயமா சொல்ல போகிற மிக முக்கியமானது அந்த பைலட் ஆகணும் என்ற ஒரு கனவு. ஆனால் இப்படி ஒரு கனவு இருந்தாலும் என்ன செய்யப்படுறது இல்லைன்னு சொன்னால், இது சம்பந்தமான வழிகாட்டல்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் தமிழ் பேசுகிற சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே என்ன செய்யணும் சொன்னால், இது சம்பந்தமான தெளிவில்லாத நிலைமை தான் இருக்குது. ஸோ அந்த காரணத்தால் தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ செய்யணும்ன்ற இந்த வீடியோவில் இருக்கிற நோக்கமே அந்த விஷயங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம்னு தான். ஸோ இந்த பைலட் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பைலட் ஆகிறதுக்கான தகமைகளை பொறுத்த வரைக்கும் முதலாவது 17 வயசு, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயசுன்றது கட்டாயமாக என்ன செய்யணும், பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். அதே நேரத்தில் அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி தகமைகள் என்று பார்த்தீங்கன்னா, கல்வி தகமைகள் இந்த ஓலெவல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓலெவல் குவாலிஃபிகேஷனில் 6 பாடங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 6 பாடங்களில் சயின்ஸ் மெத்ஸ் அண்ட் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் சி என்ற தரம் வந்துட்டு அவங்களுக்கு சி கிரேட்டில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 3 சேர்த்து இன்னும் 3 பாஸ் பண்ணி 6 அவங்களுக்கு இருக்கணும். ஏலெவல் குவாலிஃபிகேஷன் என்ற ஒரு விஷயம் கட்டாயம் தேவைப்படும். இந்த ஏலெவல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த வீடியோட கடைசியில் வந்து நாங்கள் என்ன சொன்னால் அந்த விஷயங்கள் நாங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இந்த ப்ரைவேட் இந்த பைலட் அண்ட் லைசன்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 இது இருக்கிறதுனால சில கேட்டகரிகளுக்கு தேவைப்படுத்தப்படும், சில கேட்டகரிகளுக்கு தேவைப்படாதுன்றதுனால நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யலாம், கடைசியில் அதை பார்க்கலாம். ரைட், இப்படியான இது இருக்கிறாக்கள். அடுத்த விஷயம் பொறுத்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சின்றது மிக முக்கியமாக என்ன செய்யணும்னா இங்கே பார்க்கப்படும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த சிஏன்னு சொல்லப்படுகின்ற சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியால் என்ன செய்வாங்கன்ற அந்த லெவல்கள், அந்த அவங்க எதிர்பார்க்குற அந்த மட்டங்கள், லெவல் 4 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மட்டம் ஒன்று இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சிஏஎஸ் கிளா, அதாவது ஐசிஏஓ இங்கிலீஷ் லெவல் 4 வந்து ஐசிஏஓன்னு சொல்லப்படுறதில்ல, இங்கிலீஷ் லெவல் 4 அவங்க என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கு மேலே கட்டாயம் இருக்கணும் என்று தேவைப்படுத்தப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குவாலிஃபிகேஷனை உள்ளாக்கல் என்ன செய்யலாம்னு சொன்னால், மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்துட்டு கட்டாயம் மெடிக்கல் அவங்க என்ன செய்யணும் சொன்னால் தகமையாக இருக்கணும். இந்த மெடிக்கல் தகமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிஏஎஸ் எஸ்எல்ன்னு சொல்லப்படுகிற சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுற அந்த நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கிளாஸ் 1 அல்லது கிளாஸ் 2 என்று சொல்லப்படுற அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவங்க என்ன செய்யணும்னா பாஸ் பண்ணணும். இது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கும். அதாவது பிளட் கவுண்ட்ல இருந்து அதே போல் மிக எக்கச்சக்கமான விஷயங்கள் என்ன சொல்ல, நிறைய விஷயங்கள் இதில் என்ன செய்வாங்கன்னா பார்த்துக்கொள்ளப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை தகுதி அடைஞ்ச குவாலிஃபைடான ஒரு ஆள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஆரம்பமாக சிஏஎஸ்எல் அதாவது சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட அவங்களோட அங்கீகாரத்தை பெற்ற வந்துட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் போய் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த படிப்பை வந்துட்டு பைலட் ஆகிறதுக்கான அந்த தகமையை வந்துட்டு படிப்புகளை வந்து படிச்சுக்கொள்ள முடியும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பைலட் ஆகிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியில் என்ன செய்யணும்னா அந்த கல்வி இது வந்து வழங்கப்படுது. முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிபிஎல்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு இது ஒன்றும் இருக்குது. இந்த பிபிஎல்ன்றதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் என்று பிபிஎல் அண்டு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், 8 கொண்ட காலப்பகுதியாக இதில் டியூரேஷன் இருக்கும். இந்த 8 காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க அந்த 8 காலத்துக்குள்ளே இவங்க சில முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக படிப்பாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள் அந்த சப்ஜெக்டில் பார்த்தவன் சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம், அதே போல் ஏரோடைனமிக்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டரோலஜி, அதே போல் ரேடியோ டெலிஃபோன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன சொன்னால் இதோட சேர்த்து இன்னும் பல விஷயங்களை அவங்க இதில் கற்றுக்கொள்வாங்க. இதை படித்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, 8 முடிய இந்த சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியால் என்ன செய்யணும், ஒரு எழுத்து பரீட்சை நடக்கும். அந்த பரீட்சையில் அவங்க பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவங்க இந்த பிபிஎல் என்ற ஒரு லைசன்ஸ், ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் சொல்லி ஒரு லைசன் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பிரைவேட் பைலட் லைசன்ஸ் எடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க வந்துட்டு தனியாக விமானம் ஒன்றை கொண்டு செல்ல முடியும். அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களை மட்டும்தான் என்ன செய்யலாம்னா அவங்க ஒரு ஏர்க்ராஃப்டில் ஒரு ஃப்ளைட் ஒன்று என்ன செய்யலாம்னா கொண்டு போக முடியும். இந்த கொமர்ஷியல் ரீதியான அல்லது இந்த பயணிகளை கொண்டு போகிற ஒரு விமானம் ஒன்று என்ன செய்ய முடியாதுன்னா இவங்க கொண்டு போக முடியாது, அதுக்கு இவங்களுக்கு அனுமதி இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்துட்டு இவங்க முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால், பிபிஎல் லைசன் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு 40 வந்துட்டு இவங்களோட இதில் வந்துட்டு ஆட் ஆகும். இவங்களோட ப்ரொஃபைலில் 40 ஃப்ளைங் ஹவர்ஸ் என்று சொல்லப்படும், அது வந்துட்டு இவங்களை ஆட் ஆகும். இதுக்கு பிறகு இவங்க கொமர்ஷியல் ப்ரைவேட்டில் கொமர்ஷியல் பைலட் லைசன் அண்ட் சிபிஎல் என்று சொல்லப்படுகிற ஒரு லைசன் வந்துட்டு இவங்க எடுக்கணும்.
இதுக்காக இவங்க என்ன செய்யணும்னா, கிட்டத்தட்ட 12-18 மாதங்கள் வரையான டியூரேஷன் உள்ள ஒரு கோர்ஸ் இவங்க செய்யணும். கண்டினியூவா சிபிஎல் பிபிஎல் முடிஞ்சது சிபிஎல் இவங்க செய்யணும். கொமர்சியல் பைலட் லைசன்ஸ் சொல்லப்படும். இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 18 மாத காலப்பகுதிக்குள்ள இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சில அட்வான்ஸான சில விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா இதில் படிச்சுக்கொள்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிசி ப்ரொசீஜர்னு சொல்லப்படுறது, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்க்ராஃப்ட் ஜென்ரல் நாலேஜ், அதே போல் ஃப்ளைட் பிளானிங், அதே போல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லப்படுகின்ற இந்த மாதிரியான சப்ஜெக்டில் என்ன செய்வாங்கன்னா படிச்சுக்கொள்வாங்க. ஸோ இந்த காலப்பகுதி முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த சிபிஎல் என்ற ஒரு லைசன் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியும். இந்த சிபிஎல் அண்ட் லைசன் எடுத்துக்கொண்டாக்களுக்கு ஃப்ளைங் அவர்ஸுகளாக 180 hours வந்துட்டு இவங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் இவங்களோட ப்ரொஃபைலில் சேர்க்கப்படும். ஸோ இந்த 180 hoursோட சேர்த்து இவங்க பிபிஎல் எடுத்துக்கொண்டு 40 hoursையும் இவங்க எடுத்துக்கொண்டாங்கன்னா, இதுக்கு பிறகு ஒரு ஏர்லைன்ஸில் இந்த பேசஞ்சர்களை கொண்டு போகக்கூடிய விமானங்களை செலுத்தக்கூடிய ஒரு பைலட் ஆகணும், அதில் ஒரு கேப்டனாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாக்கள், அதுக்கு பிறகு இந்த 220 hoursம் எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுதான் ஏடிபிஎல்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ் சொல்லுவாங்களே ஏடிபிஎல். இந்த கோர்ஸை வந்து இவங்க என்ன செய்யணும் முடிக்கணும். இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மாதங்கள் கொண்ட காலப்பகுதியாக இருக்கும். இதுக்கு இவங்க ஏற்கனவே படித்ததுக்கு மேலதிகமாக பல அட்வான்ஸான விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா இதில் இவங்க படித்து கொள்வாங்க. இந்த காலப்பகுதி முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஏடிபிஎல் என்ற ஒரு லைசன்ஸ் வழங்கப்படும். இந்த ஏடிபிஎல் லைசன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்யணும் சொன்னால் ஏர்லைன்ஸுகளில் சேர்ந்து, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் அல்லது இலங்கையை சேர்ந்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்கட்டும், எந்த ஒரு ஏர்லைன்ஸ்லையும் இந்த பேசஞ்சர்ஸ்களை கொண்டு போகக்கூடிய ஃப்ளைட்டுகளை கொண்டு போகிற ஆட்களாக இவங்க என்ன செய்யலாம் அந்த தகமை இவங்க அடைஞ்சு கொள்ள முடியும் இந்த ஏடிபிஎல் என்ற இந்த லைசன்ஸை எடுத்துக்கொண்டா. ஸோ இதுதான் என்னென்னு சொன்னால் அந்த பைலட் லைசன்ஸ்களாக இருக்கிற 3 கேட்டகரிகளாக இருக்குது. ஸோ இதில் இந்த ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படுத்தப்படும்னு சொல்லி சொன்னால், இந்த பிபிஎல் அதாவது பிரைவேட் பைலட் லைசன்ஸ் எல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு சொன்னால் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன்ன்றது தேவையில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு ஏர்லைன்ஸில் சேர்ந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏடிபிஎல் என்ற லைசன்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு விமானியாக ஒரு பைலட்டாக இவங்க இருக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக, உதாரணமாக இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற ஏர்லைன்ஸுகளை சேர்ந்து அவங்கள விமானங்களை ஓட்டக்கூடிய ஆளாக இவங்க வரணும்னு சொன்னால், கட்டாயமாக இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கையின் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிகிரி ஒன்று இவங்க கட்டாயம் முடிச்சிருக்கணும். அது இப்போ யூஸ்ஃபுல்லாக சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஏ லெவல் எக்ஸாமில் 3 இயர்ஸ் ஒரு 3 பாடங்களில் சித்தியடைஞ்ச ஒரு ஆளுக்கு இலங்கையில் என்ன செய்ய முடியும் ஒரு டிகிரி ஒன்று எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அப்படி டிகிரி ஒன்று எடுத்துக்கொள்கிறாக்கில் என்ன செய்ய முடியும், இந்த ஏர்லைன்ஸுகளை சேர்க்க ஏர்லைன்ஸுகளில் அவங்க விமானிகளாக சேர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் என்ன தேவைப்படுத்தப்படலாம்னு சொன்னால், இந்த ஏ லெவல் ஸ்ட்ரீமில் பயோ ஸ்ட்ரீம் அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் அல்லது பயோ ஸ்ட்ரீமில் வந்துட்டு அவங்க மேத்ஸ் அல்லது பயோ ஸ்ட்ரீமில் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுத்தப்படலாம், அதில் 3 பாஸ் கேட்கலாம். இது வந்துட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸுகளில் சேர்கிற நேரத்தில் அது தேவைப்படுத்தப்படலாம். சாதாரணமான இந்த ஏர்லைன்ஸுகளில் சேர்கிற நேரத்தில் என்ன சேர்த்துலாம்னு அது தேவையில்லை, ஏர்ஃபோர்ஸுகளுக்கு சேர்கிற நேரத்தில் தான் அந்த தகவல்கள் தேவைப்படுத்தப்படும். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த கல்வி வந்துட்டு இந்த பைலட்டாகணும்னு இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பிபிஎல் அதே போல் பார்த்தீங்கன்னா சிபிஎல் அதே போல் ஏடிபிஎல் சொல்லப்பட்ட இந்த லைசன்ஸுகளை அவங்க எடுத்துக்கொண்டா எவ்வளவு செலவாகும் என்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த செலவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3 லைசன்ஸ்களை இப்பொழுது இலங்கையில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் அளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் செலவாகும், சில நேரம் அதுக்கும் கூடுதலாகவும் போகலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்துட்டு பைலட் ஆகிறதுக்கான விஷயங்கள். இந்த பைலட் ஆகிற இதை எங்கே படிக்கலாம்னு இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன்களை அவங்க படிக்கலாம். ஸோ இதில் சில இன்ஸ்டியூஷன்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஏசியன் ஏவியேஷன் சென்டர் ப்ரைவேட் லிமிடெட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன் ஏவியேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரியான, அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளை சதர்ன் அதே மாதிரி சில வந்து அங்கீகரிக்கப்பட்ட சில இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சேர்ந்து படிக்க முடியும். ஸோ இதுதான் இலங்கையில் ஒரு ஆள் பைலட் ஆகணும்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எவ்வளோ கோஸ்ட் ஆகும், இந்த குவாலிஃபிகேஷன் அடையணும்ன்ற நாங்கள் விஷயங்களை பார்த்துருக்குறோம் சுருக்கமாக. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்யலாம்னா இன்னும் ஒரு விஷயம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.